வணக்க நண்பர்களே கல்விய ஆயுதம் சேனலில் தினம் பத்து தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் கொஷின் பெரியார் எந்த மாநாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதி பெயர்களை சேர்க்கக்கூடாது என தீர்மானத்தை ஏற்றினார் பெரியார் எந்த மாநாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதி பெயர்களை சேர்க்கக்கூடாது என தீர்மானத்தை ஏற்றார் அடுத்து சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு பொன்வேந்த சோழன் யார் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு பொன்வேந்த சோழன் யார் தேர்ட் கொஷின் தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் யார் தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் யார் நாலாவது கொஷின் உலகின் பெரும் மருந்தகம் அல்லது புவியின் அணிகலன் அப்படின் அழைக்கப்படுவது எது உலகின் பெரும் மருந்தகம் அல்லது புவியின் அணிகலன் என்று அழைக்கப்படுவது எது ஐந்தாவது கொஷின் ஆஸ்திரேலியா கண்டத்தை கண்டுபிடித்த ஆங்கில மாலுமி யார் ஓகேவா ஆஸ்திரேலியா கண்டத்தை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதில் ஒன் செவன் செவன் ஜீரோவில் கண்டுபிடித்த ஆங்கில மாலுமி யார் அடுத்து நாட்டின் மிக பழமையான நீதிமன்றம் எது ஓகேவா ஓல்டஸ்டு கோர்ட் இன் இந்தியா நாட்டின் மிக பழமையான நீதிமன்றம் எது அடுத்து ஏழாவது கொஷின் அரசியலமைப்பின் எந்த சட்ட திருத்தம் எந்த அமெண்ட்டு மினி கான்ஸ்டியூஷன் சிறு அரசியல் அமைப்பு என அழைக்கப்படுகின்றது ஓகேவா எந்த அமன்மெண்ட்டு மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவது எந்த சட்ட திருத்தம் அதுக்கப்புறம் எட்டாவது கொஷின் பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு பிரெஞ்சு புரட்சி இது ஜி வரும் தவரும் ப்ரீவியஸ் இயர்லேயும் கேட்டிருக்காங்க பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு அதுக்கப்புறம் உலக ஓசோன் தினம் ஓசோன் பாதுகாப்பு தினம் என்று கடைபிடிக்கப்படுகின்றது உலக ஓசோன் பாதுகாப்பு தினம் என்று கடைபிடிக்கப்படுகின்றது பத்தாவது கொஷின் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ரகசிய வானொலி ஓகேவா சீக்கிரட்டாக ரேடியோ ஸ்டேஷனை வந்து இருப்பாங்க நடத்துனவங்க யார் அப்படின்றது பத்தாவது கொஷின் இதற்கான ஆன்சரையும் பார்த்துடலாம் ஓகேவா பெரியார் எந்த மாநாட்டில் மக்கள் தொகை கணப்பிடிக்கில் ஜாதி பெயர்களை சேர்க்கக்கூடாது என தீர்மானத்தை ஏற்றினார் அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஈரோட்டில் நடந்த மாவட்ட மாநாட்டில் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஈரோட்டில் நடந்த சுயமரியாதை மாநாட்டில் நிறைவேற்றியிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தா செகண்ட் கொஷின் என்னென்னா சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு வைந்த சோழன் யாருனா முதலாம் பராந்தக சோழன் முதலாம் பராந்தகன் சோழன் இது பலமுறை முறை கேட்ட கொஸ்டின் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய மனைவி ஜானகி ராமச்சந்திரன் ஓகேவா டாக்டர் எம்ஜி ரா ராமச்சந்திரன் அவர்கள் எம்ஜிஆர் இருக்காங்களா அவங்களுடைய ஒய்ஃபு ஜானகி ராமச்சந்திரன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் முதலமைச்சர் தான் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படின்னு வந்தால் ஜெயலலிதா அவர்கள் இவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் எம்ஜிஆர் இறந்த பிறகு அவங்களுக்கு அடுத்து இவங்க இருக்கிறதுனால இவங்கள முதலமைச்சராக தற்காலிகமாக அப்பாயின் பண்ணுவாங்க இதை நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் புவியின் அணிகலன் மற்றும் உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படுவது எது என்று பார்த்தா வெப்பமண்டல மலைக்காடுகள் வெப்பமண்டலம் மலைக்காடுகள் அப்படின்றது அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா கண்டத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஜேம்ஸ் குக்கு ஓகேவா ஜேம்ஸ் குக் அப்படின்ற ஆங்கிலேய மாலுமி கண்டுபிடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் இந்தியாவின் மிக பழமையான நீதிமன்றம் ஓகேவா இந்தியாவின் மிக பழமையான நீதிமன்றம் எதுனா கல்கத்தா நீதிமன்றம் அடுத்து எந்த அமன்மெண்ட்டு எந்த சட்டத்திருத்தம் சிறு அரசியல் அமைப்பான அழைக்கப்படுகின்றது இதுவும் நிறைய முறை கேட்ட கொஷின் நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது ஃப்ரெஞ்சு புரட்சி எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா ஒன் செவன் எயிட் நைன் ஓகேவா செவன் எயிட் நைன் முடியுது பாருங்கள் இப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் செவன் எயிட் நைன் ஓகேவா ஒன் செவன் எயிட் நைன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஓசோன் தினம் செப்டம்பர் பதினாறு ஓசோன் தினம் என்றைக்கு செப்டம்பர் பதினாறு அடுத்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் ரகசிய வானொலிய நிறுவனவங்க உஷா மேத்தா அப்படின்றவங்க யார் உஷா மேத்தா அப்படின்றவங்க ஓகேவா இன்றைக்கான பத்து கொஷின் அவ்வளோதான் இது ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கங்க ஓகேங்களா நன்றி